மயிலோசை நேயர்களுக்கு வணக்கம். மயிலோசையில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களை பற்றி பார்த்துருப்போம். அந்த வரிசையில் நவ கைலாயம் கோவில்களை வரிசையை நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். நவக்கிரக வரிசையில் 9 கோயில்கள் அந்த காலத்தில் கட்டப்பட்டு அதுக்கு நவ கைலாயம்னு பேர் வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா, பாபநாசம், சேரன் மகாதேவி, கோடகநல்லூர், செங்காணி, மொரப்பநாடு, ஸ்ரீவைகுண்டம், தென் திருப்பேறு, ராஜாதிபதி, சேந்தபூமங்கலம் அப்படிங்கிறது தான் அந்த 9 கோவில்கள் இருக்கிற இடம். நவகைலாயத்தில் இருக்கிற முதல் ஸ்தலமான சூரியஸ்தலத்தை பற்றி விரிவாக பார்த்தோம். அந்த சூரியஸ்தலம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் தான் இருந்து, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவகைலாயத்தில் இருக்கிற சந்திரன் ஸ்தலத்தை தான் பார்த்தோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் தான் இருக்குது அந்த சந்திரன் ஸ்தலம். இதை பற்றி விரிவாகவே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவ கைலாயத்தில் இருக்கிற 3வது ஸ்தலமான கோடகநல்லூரில் இருக்கிற செவ்வாய் ஸ்தலத்தை பற்றி விரிவாக பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நவ கைலாயத்தில் இருக்கிற 4வது ஸ்தலமான குன்னத்தூரில் இருக்கிற ராகு ஸ்தலத்தை பற்றியும் விரிவாக பார்த்துட்டோம். நவ கைலாயத்தில் இருக்கிற 5வது ஸ்தலமான மொரப்பநாடில் இருக்கிற குரு ஸ்தலத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நவ கைலாயத்தில் இருக்கிற 6வது ஸ்தலமான சனி ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். எங்கள் சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை அமுக்கிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த சனி ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிற வழியில் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த கோவில். நவகிரகங்களில் சனி கிரகத்தோட ஆட்சி பெற்ற இந்த கோவில் நவ கைலாயத்தில் 6வது கோவிலாகும். இந்த திருக்கோவிலில் மரத்தினால் செய்யப்பட்ட பூதநாதர் சிலை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த இடத்த பூலோக வைகுண்டமாகவும் பூலோக கைலாயமாகவும் சொல்லுறாங்க. இந்த ஊரில் தான் குமரகுரு சுவாமிகளும் பிறந்திருக்காரு. இந்த கோவிலில் சுவாமி கைலாசநாதராகவும் அம்மன் சிவகாமி அம்மையாராகவும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. கோவிலுக்கு உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி ஒரு பழமையான கோபுரம் இருக்கும். அதுலேருந்து உள்ளே போனீங்க அப்படின்னா நந்தவனம் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ குளிர்ச்சி, அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோவிலை பற்றி நான் வார்த்தையால் சொல்கிறத விட நீங்கள் கண்களால் பாருங்கள். அவ்வளோ அற்புதமான கலைகள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ரசிக்கிற அளவில் இருக்கும். இந்த கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு சிலைகள்லையும் இருக்கிற சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே பிரமிக்க வைக்கும். அப்போ உள்ள சிற்பிகள்லாம் எந்த அளவில் கைத்தேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத இதெல்லாமே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. Thank you.
நவ கைலாயத்துல இருக்கிற கைலாசநாதர்லயே இந்த கோவில இருக்கிற கைலாசநாதர் கொஞ்சம் பெரிய லிங்க திருமேனியா கிழக்கு நோக்கி காட்சி தராரு. சிவகாமி அம்மையாரை பார்த்தா ஒரு கையில மலரையும் ஒரு கையை கீழே தொங்கவிட்டபடியும் காட்சி தராங்க. இந்த கோவிலுக்கும் திருநள்ளாருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ இந்த கோவிலில் என்ன விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை பற்றி யார்கிட்டயாவது கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கோவிலில் உள்ள சிறப்புகளை பற்றி ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. நீங்களே பாருங்கள். ஆ தேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த மகாருத்ர விழாவின் போது இந்த டிவி அடியார்கள் வந்து எங்களை பேட்டி காண்பதற்கு வந்திருப்பதற்காக எங்களுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்திருக்கோயில் நவ கைலாயத்தினுடைய 6வது தலம். பாபநாசத்திலிருந்து ஆரம்பித்து சேந்த பூமங்கலம் வரைக்கும் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய பெயர் எல்லா கோயிலிலும் கைலாசநாதர் தான், வேறுபாடு இல்லை. இந்த 6வது தலம், 2 தலங்கள் சுயம்புமூர்த்தி, பாபநாசமும் சுயம்புமூர்த்தி, இங்கே உள்ள சுவாமியும் சுயம்புமூர்த்தி. இங்கு சுவாமி சனி அம்சத்தில் இருக்கின்றார். திருநள்ளாறில் போய் நம்ம ஒரு தரிசனத்துக்கு சிவபெருமந்தை கை சனீஸ்வரருடைய போகிறதுக்கும் இந்த கோயிலில் தரிசனம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருப்பதாக பெரியவங்களுக்கு, உண்மையே அதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநள்ளாறில் சுவாமி கோயிலுடைய பிரகாரத்தில் சனீஸ்வரன் இருக்கார், அவருக்கு தெப்பகுளம் இருக்குது, கொடிமரம் இருக்குது, தங்கக்காகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த நான் சொன்ன எல்லாம் இங்கே கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் உயர்வாக இங்கே சுவாமி சனி அம்சத்தில் இருக்காருயா. அங்கே ஒரு பிரகாரத்தில் கிரகத்தினுடைய வடிவத்தில் அங்கே இருக்கார், இங்கே சுவாமியே சனி அம்சத்தில் இருக்கிறாரு. இந்த ஏழராண்ட சனி, அஷ்டமத்த சனி, இந்த மாதிரி சனீஸ்வரனுடைய ஆட்சி காலத்தில் அந்த திருநள்ளாறில் வழிபாடுறதுக்கும் இங்கே உள்ள வழிபாட்டுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. ஒரு மனிதன் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறான், தன்னுடைய விண்ணப்பத்தை சனீஸ்வரரிடம் சமர்ப்பிக்கின்றான். இங்கே அப்படி இல்லையா. ஏன் யாழ்ராண்ட சனி அஷ்டமத்த சனி சிரமமாக இருக்குன்ட்டு யார்கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க? கைலாசநாதர்கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க. இந்த கோயில் மற்ற இடங்களில் உள்ள விண்ணப்பத்துக்கும் இந்த விண்ணப்பத்துக்கும் வேறுபாடு இதுதான். அப்பா இருக்கார், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அண்ணன் தம்பிகளை அடி போட்டுருவாங்க. அப்பாட்ட எப்பா எனக்கு வரிக்கை சரிப்பா அந்த ஆஸ்பத்திரி கூட்டி ஊசி போடும் சொல்லுவாரா இல்லையா? அதே தான் இது. சுவாமி ரெண்டு விதத்தில் ஒரு துண்டு பார்க்க இங்கே நடக்கக்கூடிய நான் அதை சொல்கிறேன். ரெண்டு பழம் வச்சுட்டு சுவாமி முன்னால் உட்காந்துட்டு ரெண்டு சொட்டு கண்ணீரை வடிக்கக்கூடிய திறமை படைத்த அனைத்து அடியார்களுக்கும் இங்கே இம்மீடியட்டாக விடுதலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுங்க எங்கள் கோயிலுடைய பெருமையை உயர்த்தி கூற வேண்டும் என்பதற்காக இல்லை, நான் நடைமுறையை சொல்கிறேன். அவன் யாழ்ராண்ட சனியாக இருந்தாலும் சரி, அதுக்காக எல்லா துன்பங்களும் அட் அ டைமில் போயிருமான்னு கேட்டால் கிடையாது. தலைக்கு வர்றது என்ன செய்யும்? தலைப்பாகையோடு போகும். நமக்கு இவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பெருந்துன்பங்கள் குறைந்துவிடும். புரியுதா? இந்த தலத்தில் பூரிய ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே இந்த கீழே வாசல்லையும் சரி, தெற்கு வாசல்லையும் சரி, இந்த படியை தாண்டி உள்ளே வருவாங்க. அல்லது உள்ள பெர்மிஷன் இல்லை. தஞ்சாவூர்லேருந்து வந்தம்பாங்க, கோயம்புத்தூர்ம்பாங்க, பெங்களூர்ம்பாங்க, வருவாங்க, தரிசனம் பண்ணுறாங்க. இந்த ஊருக்குள்ளே எத்தனாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இந்த வாசல் வரைக்கும் வருவாங்க, ரெண்டு பேர் சண்டை பிடிப்பான், வச்சுட்டு அந்த படியில் அப்படி ஒரு காலை மிதிச்சுட்டு போவான் உள்ளே. அவங்களுக்கு தெரிய இந்த கோயிலுக்குள்ளே இந்த ஊரில் இருக்கவங்களை எல்லாம் கூப்பிட்டு கேளுங்க, இந்த கோயிலில் என்னெல்லாம் கிரகம் இருக்குதுன்னு கேளுங்க, தெரியாது. பூர்வ ஜென்ம, இதை சுருக்கமாக பூர்வ ஜென்ம புண்ணிய கர்மம் உடையவர்கள் மட்டுமே இந்த திருக்கோயிலில் வழிபாடு செய்து குறிப்பாக இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரம் ஆனாலும் சனீஸ்வரனுடைய அனுக்கிரகத்திற்கு பாத்திரமாவதற்கு இந்த கோயில் ஒரு முக்கியமான தலம். இந்த கோயிலை பற்றி ஒரு இப்போ நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் இருக்காரு, அந்த கோயிலில் என்ன வழிபாடெல்லாம் உண்டோ அந்த வழிபாடும் இங்கே உண்டு. ஒரே வழிபாடு அங்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ரெண்டு கொடிமரம், இங்கே சுவாமிக்கு மட்டும் கொடிமரம், அம்பாள் திருவிழா உண்டு ஆனால் கொடிமரம் கிடையாது. எல்லா வைபவங்களும் பெரிய சிவாலயங்கள், நிறைவு பெற்ற சிவாலயங்களில் இருக்கக்கூடிய எல்லா தலத்திலையும் இருக்கக்கூடிய வழிபாடுகள் இந்த கோயிலே இருக்கும். பூர்வ ஜென்ம புண்ணியாத்மாக்கள் இந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணி நல்ல நற்கதி அடைவார்கள்.
இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் நீங்கள் வந்து இதை சொல்லும்போது உங்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்கிறோம். எனக்கு இந்த இது விஷயம் தெரியாது, நான் தானே சொன்னேன்னே, இந்த ஊருக்குள்ளே இருப்பாங்க, இப்படி ஒரு தலை இருக்குது, இன்ன இதெல்லாம் நன்மை இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அதை தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே எல்லாம் தெரிந்து எல்லாம் அறிந்து இறைவன் நமக்கு மனப்பூர்வமாக அருள் செய்யக்கூடிய தன்மையில் இருக்கின்றார். உங்களுடைய வருகைக்கு எங்களுடைய வணக்கங்கள். பயந்து
ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு வாத்தியார் ஒரு கொடுத்தார் குறிப்பை, அவன் எல்லாரும் நவ திருப்பதினு ஓடுறாங்க, நவ கைலாசம் இருக்குன்னு. நான் வண்டியில் ஒவ்வொரு ஊராக போய் வரலாறு எழுது, அப்போ தான் அந்த கிளைக்கோரிட்டு மண்டபத்தில் அப்போ நல்லா தெரியும். அது ஆதாரம் அதில் முன்னாலே இருந்தது. அந்த ரோம சமகரிசி சென்னை, இது ரோம் இங்கே இருக்குன்னாங்களா வெளியே இப்படி ஆர்சி பார்த்தீங்களா அந்த பக்கம் நீங்கள் உள்ளே என்றாலும், அதில் மேலே ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள், இந்த கீழே சிம்ம வாகனத்தில் குமர ஒருவர், கையை கூப்பிட்டு பாரு ரோமேஷ். ஓ இந்த சைடு கிழக்கு தெற்கு வாசல் மேலே சிலையே உண்டுப்பாங்க, சனிதோஷம் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து மூலவருக்கு பரிகார பூஜை செய்கிறாங்க, அதே மாதிரி எள் தீபமும் ஏற்றி வழிபடுறாங்க. சனிதோஷத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த கோவிலுக்கு வந்தால் நிவர்த்தி ஆகி அவங்களோட வாழ்க்கை செழுமையாகும் அப்படிங்கிறது இங்கே வரவங்க எல்லாருமே நம்புகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ஸ்ரீவைகுண்டமில் இருக்கிற சனி ஸ்தலத்தை வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயம் வரும். அடுத்த பதிவில் நம்ம நவகைலாயத்தில் இருக்கிற 7வது ஸ்தலமான புதன் ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.